விஸ்வாமரேந்திர பத விப்ரம தானதக்ஷம் ஆனந்த ஹேதரதிக்கம் முரவித் விஷோபி ஈஷன் நிஷீததும் மயீக்ஷணம் மீக்ஷணார்த்தம் இந்தீவரோதரம் சகோதரம் இந்திராயாக. உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு மீன ராசி நண்பர்களுக்காக. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரம் மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா, கடந்த வாரத்தில் இருந்த நற்பலன்கள் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். சார், கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு சொல்றதே எங்களுக்கு பண வரவு ஏற்படுமா அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துல உச்ச பலத்தோட இருக்காரு. நீங்க கை நீட்டினா பணம் வரும். அதாவது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சினிமாவில் காமிப்பாங்க, கை நீட்டினா அம்பு வேல் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து மேஜிக்கா இருக்கலாம், ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டது துலங்கும், நீங்க எடுத்த காரியம் வெற்றி அடைவீர்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் லாபஸ்தானத்துல இருக்கிற சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை தான். லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 99% லாபத்தை மட்டுமே தான் கொடுப்பாங்க, அந்த இடத்த கெடுக்க மாட்டாங்க. அது வந்து சனி உள்பட இந்த லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு யோகம். அந்த யோகத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து 7.5 சனி ஆரம்பிக்கும். 7.5 சனியில ஆரம்பிச்சா என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்ட்டு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதற்கு உண்டான பலன்கள் சொல்லும் பொழுது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு பல மாற்றங்கள் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் விலகிறதுக்கு உண்டான யோகமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்துக்கு அடுத்தது. அடுத்த வாரம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்க ராசிக்குள்ள வந்து சனியின் பார்வையில வராரு. அதனால உங்களுக்கு கெடுபலன்கள் வருமா அப்படின்னு கேட்டால், அது உங்களுக்கு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர சில சமயம் ஈகோ கிளாஷ் வரத்துக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. அது மட்டும்தானே தவிர இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி சாதகமாக செவ்வாய் சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சுக்கிரனும் சாதகமாக செயல்படுறாங்க. விரயஸ்தானமான கும்பராசியில சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இந்த 3 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் ஈடுபட்டு அதற்காக செலவுகள் ஏற்படும். குரு விரயஸ்தானத்தில் இருக்காரே சார், எங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமா அப்படின்னா, உங்களுக்கு சுப செலவுகள் வரத்துக்கு உண்டான காலகட்டம் இது. சுப செலவுகள்னா தாயாருக்காக ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்வீர்கள், வீடு மனை வண்டி வாகனம் சேமிப்புகளுக்காக செலவுகள் செய்வீர்கள், வீட்டுக்கு உகந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு தங்க நெக்லஸ் வைர நெக்லஸ் தங்க ஒட்டியானோ இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய தேடி வருது. வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சொந்த தொழில் பண்றீங்கன்னா வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபார நிறுவனங்களுக்கு உண்டான சொந்த இடம் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு வருது. அதுல உங்களுடைய பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது ஏசி வாங்கிறது, உங்க ஆபீஸ்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி விலை உயர்ந்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த வாரத்துல பாசிட்டிவான சைன் தான், அதனால கெடுபலன்கள் கிடையாது. சரி, கெடுபலனே கிடையாதா சார் அப்படின்னா, 1-2 இருக்கு, அது வந்து பெருசா வெளியில காமிக்காது. ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 7ஆம் இடத்து அதிபதியான புதன் விரயத்தில் இருக்கிறதுனால 24ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் சப்தமாதிபதியான புதன் விரயத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம். இது என்ன படிப்பினைகள் அப்படின்னு கேட்டால், 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெல்யூட் காமிப்பார், ஒரு சின்ன டீசர் காமிப்பார், ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் என்ன அப்படின்னா உங்களுக்கு விரயத்தை காண்பிப்பார். அந்த விரயம் வந்து யாரால நடக்கும்னா, ஒன்னா உங்களால நடக்கும் இல்ல பார்ட்னர்ஸ்னால நடக்கும். அந்த மாதிரி ஒரு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு புதன் உங்க ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த செலவுகள் அதிகரிக்கும். அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு.
குறிப்பா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக புதிய உறவுகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்துல நல்ல செய்திகள் வரும், குழந்தை பாக்கிய பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, மருத்துவ உதவி மூலமாக இந்த பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய அவப்பெயரையும் கஷ்டத்தையும் விளக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. மனசுக்கு பிடித்தவர்களை நிச்சயிக்கக்கூடிய யோகமும் இந்த வாரத்தில் இருக்கு. அதற்கு உண்டான செலவுகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தாராளமா செலவு பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்றது, அதெல்லாம் இந்த வாரத்துல சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடல் கடந்து போயிட்டா ஏழரை சனியுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 60% இல்லாம இருக்கும். அதனால முடிந்தவர்கள் கடல் கடந்து போய் வேலை செய்யலாம். வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா, ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை வரும் பொழுது, விரயத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை வரும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறினால், அதாவது ஃபாரினுக்கு போயிட்டு வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சனியின் பாதிப்புகள் குறைவாக இருக்கும், பெருசா பிரச்சனை இருக்காது. ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியில போயிட்டீங்களே, குடும்ப சுகம் இருக்காது. குடும்பத்துல அம்மா கூட இருந்தா அம்மாவோட சாப்பாடு கிடைக்காது, அம்மாவோடைய பறிஞ்சு போட்ட சாப்பாடு கிடைக்காது. அந்த சாப்பாடு இல்லாம உடல் ஆரோக்கியத்துல சங்கடம் வரும். அதனால நீங்க கடல் கடந்து போறது தப்பு கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, ஃபாரின்ல பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சைக்கிள் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, டூ வீலர் டீலர்ஸ், இவர்களுக்கெல்லாம் லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்றவங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்ல வந்து ஒரு இடத்துல இழப்பு ஏற்பட்டாதான் இன்னொருத்தருக்கு லாபம் ஏற்படும். இது வந்து நான் வந்து யாரையும் குறைய சொல்லல. உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு நஷ்டம் வந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு லாபம் வரும். ஒருத்தர் நஷ்டத்துக்கு வித்தாதான் நீங்க லாபம் சம்பாதிக்க முடியும். அதனால உங்களுடைய அவர்களுடைய கர்மாவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்ல இருக்கிறவங்க, ஷேர் கன்சல்டன்சி பிசினஸ், ஷேர் ட்ரேடிங்ல இருக்கிறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கிறவங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுடைய லிமிட் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிடாதீங்க. அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்து அகலக்கால் வைத்து அவஸ்தைப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வது உங்களுடைய கர்ம வினையை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் சற்று சங்கடத்தை சந்திக்கக்கூடிய, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடம்புல அசதி ஜாஸ்தியாகும், டயர்ட்னஸ் ஜாஸ்தியாகும். அதனால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது, இந்த மாதிரி ஆன்லைன் விளையாட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போதைக்கு மூட்டை கட்டி வச்சுடுங்க. படிப்பு முடியட்டும், அதற்கு பிறகு உங்களுடைய ஆசை தீர விளையாடி கொள்ளலாம். ஏன்னா படிக்காம இது பண்ணிட்டீங்கன்னா உடம்பு டயர்ட்னஸ் ஆகும், படிக்க முடியாது. அதனால கஷ்டத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. படிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வரும், கவனமா இருந்துக்கோங்க. இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான வாரம், வியாபாரிகளுக்கு லாபகரமான வாரம், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பேச்சினால் வாக்கு சாதுரியம் அதிகரித்து லாபகரமான வாரமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு லாபம் பெருகும். இப்படி அனைத்து விதமான தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் பெருகக்கூடிய வாரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு லாப நோக்குடன் செயல்படாமல் தர்ம நோக்குடன் செயல்பட்டீர்கள் என்றால் வரக்கூடிய ஏழரை சனி பாதிப்பு உங்களை பெரிதாக பாதிக்காது. ஏன்னா 12 ராசியிலேயே அதிகமா பாதிப்பை சந்திக்கக்கூடிய ராசிகள்ல முதல்ல நிக்கிறது தனுசு ராசி, அடுத்தது உங்க ராசி தான், மீன ராசி தான். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தர்ம காரியங்களுக்கு உதவிகள் செய்து வர தர்ம காரியத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, உடல் உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணுங்க, சனி பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் நன்மைகள் தரக்கூடிய வாரமாக இருக்கும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ